எல்லா இடத்துலயும் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடரும் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியாகுகின்றன. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைகள் தொடர்பான இந்த அறிவிப்பு தொடர்மழையின் காரணமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் விடுமுறை அறிவித்து தற்போது மாவட்ட நிர்வாகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தேனியில் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைய தினம் மட்டும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தேனியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம், விழுப்புரம் மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல புதுக்கோட்டை, திருவாரூர், நாகையிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று தமிழகத்தின் பல மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை நீடிக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்டா பகுதிகள், கடலோர மாவட்டங்களில் மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். கனமழையிலிருந்து அதிகனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் அடிப்படையில் ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக நேற்றைய தினமே சென்னை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அதேபோல டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக பல மாவட்டங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. தேனியிலிருந்து செய்தியாளர் பழனிக்குமார் இணைந்திருக்கிறார். பழனிக்குமார், தேனியை பொறுத்தவரைக்கும் மழை எப்பிருந்து பெய்ய ஆரம்பிச்சது, இப்போது நிலைமை என்ன? நிச்சயமாக, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் நேற்று காலையில் இருந்தே பரவலாக விட்டு விட்டு மழை பெய்து வந்தது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்தது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நீர்நிலைகளுக்கு நீர்வரத்தும் அதிகரிக்க தொடர்ந்து நேற்றைய தினமே வைகை அணையின் நீர்மட்டம் அதன் முழுக்கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் இன்றும் காலையிலிருந்தே மழை அவ்வப்பொழுது பரவலாக பெய்து வருவதனால் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன் தேனி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அஷ்லி பிரியா, உரைகளை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி. படிக்குமார், தமிழகத்திற்கு இரு